நேரம் மட்டும் இல்லை, அடுத்தளவுக்கு பார்க்கலாம். பி மற்றும் கியூ ஒரு வேலை முறையே 45 மற்றும் 40 நாட்களில் முடிக்கின்றனர். இருவரும் சேர்ந்து வேலை தொடங்கி சில நாட்கள் வேலை செய்த பின் பி சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை கியூ 23 நாட்களில் முடிக்கின்றார். எனில் பி எத்தனை நாட்கள் வேலை செய்த பின் சென்று இருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பி ஒரு வேலையை 45 நாளில் முடிக்கிறாங்க. எத்தனை 45 நாளில் முடிக்கிறாங்க. பி ஒரு வேலையை 45 நாளில் முடிக்கிறாரு. அதே வேலையை கியூ 40 நாளில் முடிக்கிறார். எத்தனால 40 நாளாக வேலையை முடிக்கிறாரு. கியூ அதே வேலையை 40 நாளில் முடிக்கிறாரு. அப்போ இவங்க ரெண்டும் பார்த்தா மொத்த வேலையை பார்க்கணும். மொத்த வேலையை பார்க்க என்ன செய்வோம், எலிசியும் எடுக்கணும். எலிசிங்க 45 வந்துருக்கு, இங்கே 40 வந்திருக்கு, இங்கே கடைசியில் 5 முடிஞ்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக எலிசியதோட கடைசி இலக்கம் 1 0 முடியணும், இல்லைன்னா 5 முடியணும். ஏண்டா கடைசியில் இங்கே 5 வந்திருக்கு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 0 முடிஞ்சிருக்கு. அப்போ கடைசி இலக்கம் எழுத்தோட கடைசி இலக்கம் கண்டிப்பாக 0 தான் முடியணும். ஏண்டா இங்கே எட்டப்பட நம்பரு. அப்போ இப்போ இதில் பெரிய நம்பர் அது 45 தான், இல்லை பெரிய நம்பரு. இந்த 45 கடைசியில் 5 முடியும்ல, 5 எப்போலாம் 0 ஆகும் கடைசி இலக்கம், ஒவ்வொரு எட்டப்பட நம்பர் பெருக்கும் போலையும் கடைசி இலக்கம் 0 ஆகும். அப்போ முதல் எட்டப்பட நம்பர் என்னது 2. இப்போ 2 பிறக்கும், 45 2 பிறக்கனாது 90. இப்போ 90 இந்த சின்ன நம்பர் 40 டிவைடாக தான் பார்க்கணும், ஆகாது. ஆனால் இந்த கணக்கை பொறுத்தவரைக்கும் நமக்கு இந்த 90 மடங்கு தான் கண்டிப்பாக வந்து எல்சியமாக வரும். அப்போ இது எடுத்துக்க, இந்த 2 0 கணக்கு எடுக்காமல் வச்சுக்கோங்க. இப்போ 4 9 எடுத்துக்கோங்க. 4 9 ஒரு சார்பகா என்ன? சார்பாக உங்களுக்கு சந்தேகம் வரும், சார்பகம் என்ன என்னன்னு தெரியும். சார்பகம் என்னென்னண்டா, எந்த 2 நம்பருக்கு மீப்போவாக 1 இருக்கோ அது சார்பகா என்ன? இப்போ 4க்கும் 9க்கு அது பொதுவான வகுத்தி அது 1 தான். அப்போ இது 2 சார்பகா என்ன? அப்போ 9 எத்தனை 36. அப்போ என்னது சார்பகம்டா, அப்போ எல்சி ரெண்டையும் பிரியாட்டாக பெருக்கி போட்டுடணும். அப்போ 9 எத்தனை 36. அப்போ பக்கத்தில் ஒரு 0 மட்டும் எடுத்துக்குங்க, இந்த 0 கேன்சல் பண்ணல, அப்போ 0 எடுத்துக்கோ. அப்போ 360 தான் இதுக்கு எல்சியம். இந்த 360 எல்சியம் எப்படி எடுத்துக்கிறேன், 360 ஆப்பிள் எடுத்துக்கிறேன். இந்த 360 ஆப்பிள பி 45 நாள் சாப்பிட்ருக்காரு. அப்போ ஒரு நாள் எத்தனை சாப்பிட்ருப்பாரு? அப்போ 360/45 போட்டால் ஒரு நாளைக்கு 8 சாப்பிட்ருவார். எத்தனை 8 சாப்பிட்ருப்பாரு. அதே 360 கியூ 40 நாள் சாப்பிட்ருக்காரு. அப்போ ஒரு நாள் எத்தனை சாப்பிட்ருப்பாரு? அப்போ 360/40 போட்டால் ஒரு நாளைக்கு 9 சாப்பிட்ருவார். எத்தனை 9 சாப்பிட்ருப்பாரு. பி ஒரு நாளைக்கு 8 சாப்பிடுவார். கியூ ஒரு நாளைக்கு 9 சாப்பிடுவார். இப்போ ரெண்டு சேர்ந்து ஒரு நாள் எத்தனை ஆப்பிள் சாப்பிடுவாங்க? பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு, அப்போ 8 + 9 ஈக்குவல் டு 17 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. எத்தனை 17 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளை கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கடா, இருவரும் சேர்ந்து வேலை தொடங்கி சில நாட்கள் வேலை செய்த பின் பி சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை கியூ 23 முடிக்கிறார் இருக்காங்க. அப்போ இங்கே ரெண்டும் சேர்ந்து ஏதோ சில நாட்கள் எழுதிருக்காங்க, அது எத்தனாலும் தெரியாது. ஆனால் மீதமுள்ள வேலையை கியூ 23 முடிச்சிருக்கா. அப்போ கியூ என்னது 23 தனியாக விளையாத்துருக்காரு. யாரு? கியூ மட்டும். இப்போ கியூ மட்டும் தனியாக ஒரு நாள் எத்தனை ஆப்பிள் சாப்பிடுவார்? 9 ஆப்பிள் சாப்பிடுவார். ஆனால் அவர் எத்தனை விளாத்துருக்காரு? தனியாக 23 விளாத்துருக்காரு. அப்போ 9 × 23 இப்போ பெருக்கினா எவ்வளோ வரும்? பெருக்கினா 207. அப்போ கியூ மட்டும் தனியாக 23 விளாத்தா மொத்தம் 207 ஆப்பிள் சாப்பிடுவார். 207 ஆப்பிள் சாப்பிடுவார். அடுத்து இந்த அடுத்துனா மொத்தம் சாப்பிட ஆப்பிள் எத்தனை இருக்குது? 360 ஆப்பிள் இருக்குது. அப்போ மீதம் எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ மீதம் மொத்தம் சாப்பிட ஆப்பிள்னா 360 ஆப்பிள் இருக்குது. ஆனால் இவர் கியூ தனியாக 23 விளாத்தா மொத்தம் 207 ஆப்பிள் சாப்பிட்டாரு. அப்போ 207 ஆப்பிள் சாப்பிட்டாச்சு. இப்போ மிச்சம் எத்தனை ஆப்பிள் இருக்குது? அப்போ 360 207 கூட அவ்வளவு 153 ஆப்பிள் இருக்குது. மிச்சம் 153 ஆப்பிள் இருக்குது. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பி எத்தனை நாட்கள் செய்த பின் சென்றிருப்பான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் அப்போ மீதம் எத்தனை ஆப்பிள் இருக்குது? 153 ஆப்பிள் இருக்குது. இந்த 153 யாராக சாப்பிட்ருப்பா? பியும் கியூவும் சேர்ந்து சாப்பிட்ருப்பாங்க. யாராரு? பியும் கியூவும் சேர்ந்து சாப்பிட்ருப்பாங்க. பியும் கியூவும் சேர்ந்து எத்தனை ஆப்பிள் சாப்பிடுவாங்க? ஒரு நாளைக்கு 17 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு 17 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. இப்போ 17 போட்டிங்கன்னா
ஒரு 17 17 9 17 153. அப்போ 9 நாட்கள். இப்போ கணக்கு என்ன கேட்டிருக்கேன்னா, பி எத்தனை நாட்கள் வேலை செய்த பின் சென்றுப்பான்னு கேட்குறாங்க. அப்போ பியும் கியூவும் சேர்ந்து எத்தனை வளர்க்குறாங்க, 9 விளாக்குறாங்க. அப்போ பி வந்து எத்தனை வளர்த்துருப்பார், 9 விளாத்துருப்பார். நேரம் மற்ற வேலையில் அடுத்தனுக்கு பார்க்கலாம். பி கியூ மற்றும் ஆர் ஒரு வேலையை முறையே 9 10 மற்றும் 15 நாட்களில் முடிக்கின்றனர். கியூ மற்றும் ஆர் இருவரும் சேர்ந்து வேலை தொடங்கி 2 நாட்கள் வேலை செய்த பின் சென்று விடுகின்றன எனில் மீதமுள்ள வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பி வந்து ஒரு வேலையை 9 முடிக்கிறார். அதனால 9 அந்த வேலையை முடிக்கிறாரு. பி ஒரு வேலையை 9 முடிக்கிறாரு. அதே வேலையை கியூ வந்து 10 முடிக்கிறாரு. அதனால 10 முடிக்கிறாரு. கியூ வந்து 10 வேலை முடியாது. அதே வேலையை ஆர் வந்து 15 முடிக்கிறார். அதனால 15 அந்த வேலையை முடிக்கிறாரு. ஆர் 15 வேலையை முடிக்கிறாரு. இப்போ 3 பார்த்தா மொத்த வேலையை பார்க்கணும். மொத்த வேலையை பார்க்க என்ன செய்வோம், எல்சியம் எடுக்கணும். இங்கே 9 10 15 வந்திருக்கு. அப்போ 9 10 அடுத்த நம்பர் வந்தனால 9 என்னது, இந்த எல்சியம் வந்து கண்டிப்பாக எல்சியம் கடைசியில் இருக்கும், 0 தான் முடியும். இந்த 9 எந்த நம்பர் பிறக்கும் போல 0 ஆகும், 1 10 பிறக்கும் போல வரும், இல்லாட்டா 20 பிறக்கும் போல வரும். அதை கடைசியில் இருக்கும், 0 முடியணும். அப்போ 9 10 பிறக்கணும், 90 90 வந்து மற்ற 2 சின்னமரம் டிவைடாக தான் பார்க்கணும். அப்ப ஆகுது, அப்ப 90 தான் இதுக்கு எல்சியம். 90 எல்சியம் எப்படி எடுத்துக்குவோம், 90 ஆப்பிள் எடுத்துக்குவோம். 90 ஆப்பிள், 90 ஆப்பிள பி வந்து 9 சாப்பிட்டு முடிக்கிறார். அப்ப ஒரு நாள் எத்தனை சாப்பிட்டுருப்பாரு, அப்ப 90 × 9 போட்டு நாளைக்கு 10 ஆப்பிள் சாப்பிட்டுருப்பாரு. அதே 90 ஆப்பிள கியூ வந்து 10 சாப்பிட முடியாது. அப்போ ஒரு நாள் தான் சாப்பிட்ருப்பாரு. அப்போ 90 × 10 போட்டு அவன் நாளைக்கு 9 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாரு. தானே 9 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாரு. அதே 90 ஆப்பிள ஆர் வந்து 15 சாப்பிட்ருக்காரு. அப்போ ஒரு நாள் எத்தனை சாப்பிட்ருப்பாரு, அப்போ 90 × 15 போட்டு அவர் நாளைக்கு 6 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாரு. எத்தனை, 6 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாரு. நம்ம பி வந்து ஒரு நாளைக்கு 10 ஆப்பிள் சாப்பிடுவார். கியூ வந்து ஒரு நாளைக்கு 9 ஆப்பிள் சாப்பிடுவார். ஆர் வந்து ஒரு நாளைக்கு 6 ஆப்பிள் சாப்பிடுவார். நம்மளுக்கு கணக்கு என்ன கேட்டிருக்காங்கடா, கியூ மற்றும் ஆர் இருவரும் சேர்ந்து வேலை தொடங்கி 2 வேலை செய்த பின் சென்றுடின அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ கியூவும் ஆறும் 2 விளாத்துருக்காங்க. அப்போ கியூவும் ஆறும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஆப்பிள் சாப்பிட்றாங்கன்னு பார்க்கணும். இப்போ கியூவும் ப்ளஸ் ஆர், கியூ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஆப்பிள் சாப்பிடுவார், 9 ஆப்பிள் சாப்பிடுவார். அப்போ 9 ப்ளஸ்ஸு ஆறு வந்து ஒரு நாள் எத்தனை ஆப்பிள் சாப்பிடுவார், 6 ஆப்பிள் சாப்பிடுவார். 6 இப்போ மொத்தம் 15 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. யாராரு, கியூவும் ஆறு சேர்ந்து ஒரு நாளைக்கு 15 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. இப்போ கியூவும் ஆறு சேர்ந்து ஒரு நாளைக்கு 15 ஆப்பிள் சாப்பிட்றாங்கன்னா அவங்க மொத்தம் எத்தனை விளாத்துருக்காங்க, 2 விளாத்துருக்காங்க. எத்தனை, 2 விளாத்துருக்காங்க. அப்போ மொத்தம் 2 15 2. அப்போ மொத்தம் எத்தனை ஆப்பிள் சாப்பிட்ருப்பாங்க, அப்போ 15 2 போட்டால் ஒரு நாளைக்கு மொத்தம் அவங்க 30 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாங்க. தானே 30 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. இப்போ அப்போ மொத்தம் ஆப்பிள் ரெண்டு ஆப்பிள், 90 ஆப்பிள் இருக்குது. இவங்க ரெண்டு சாஃப்ட் ஆப்பிளுக்கு 30 ஆப்பிள். அப்போ மீதம் எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ மீதம் இப்போ 90 − 30 கழிச்சா எவ்வளவு, 60 ஆப்பிள். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கடா, எனில் மீதமுள்ள வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார் கேட்டிருக்காங்க. அப்போ மீதம் எத்தனை ஆப்பிள் இருக்குது, 60 ஆப்பிள் இருக்குது. இது யார் சாப்பிடணும், பி மட்டும் சாப்பிடணும். பி ஒரு நாளைக்கு எத்தனை ஆப்பிள் சாப்பிடுவார், 10 ஆப்பிள் சாப்பிடுவார். எத்தனை, 10 ஆப்பிள் சாப்பிடுவார். அப்போ 0 1 0 1 0 மிச்சம் 6. அப்போ 6 நாட்கள். அப்போ பி வந்து மீதமுள்ள வேலையை 10 முடிப்பார். நேரம் மற்றும் வேலையில் அடுத்தனங்க பார்க்கலாம். பி மற்றும் கியூ ஒரு வேலையை முறையே 10 மற்றும் 15 நாட்களில் முடிக்கின்றன. பி மற்றும் கியூ இருவரும் சேர்ந்து 5 வேலை செய்த பின் சென்றுவிடின. மீதமுள்ள வேலையை ஆர் 2 முடிக்கிறார். அவ்வேலையை முடிக்க ரூபாய் 1500 ஊதியமாக அளிக்கப்பட்டது எனில் கியூ மற்றும் ஆர் பெறக்கூடிய ஒரு நாளின் மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பி வந்து ஒரு வேலையை 10 முடிப்பார். எத்தனை நாள், 10 முடிச்சுருவார்.
அதே வேலையை க்யூ வந்து 15 நாளில் முடிப்பார். எத்தனை நாள்? 15 நாளில் முடிப்பார். க்யூ வந்து 15 நாளில் முடிப்பார். அப்போ உங்கள் ரெண்டு பேரும் பார்த்தா மொத்த விலையை பார்க்கணும். மொத்த விலையை பார்க்கணும், எல்சியும் எடுக்கணும். எல்சி எடுக்க ஒரு ஷார்ட்கட் இருக்குது, எது பெரிய நம்பர் பார்க்கணும். இப்போ 15 தான் எல்லாம் பெரிய நம்பரு. இந்த 15 இந்த சின்ன நம்பர் டிவைடாக தான் பார்க்கணும். ஆகாது. அப்போ என்ன செய்யணும்? இந்த பெரிய நம்பரை 2 ஆளாக பெருக்கணும். பெருக்கணும்னா 30 வருது. 30 சின்ன நம்பரை டிவைடாக தான் பார்க்கணும். ஆகுது. அப்போ 30 தான் இதுக்கு எல்சியம். ஒருவேளை 2 ஆளாக பெருக்கும்போது வரக்கூடிய ஆன்சர் இந்த சின்ன நம்பர் டிவைட் ஆகலை, அப்போ என்ன செய்யணும்? இந்த பெரிய நம்பரை 3 ஆளாக பெருக்கணும். வரக்கூடிய ஆன்சரு இந்த சின்ன முறை டிவைடாக தான் பார்க்கணும். அப்பயும் ஆகிட்ட என்ன செய்யணும்? நார்மல் எல்சியம் டானாவத்துக்கு போயிடணும். நம்மளுக்கு இந்த கணக்கு பொறுத்து செகண்ட் ஸ்டெப்லேயே கிடச்சிச்சு. இந்த எல்சி 30 எப்படி எடுத்துக்கோ? 30 ஆப்பிள் எடுத்துக்கிறேன். 30 ஆப்பிள். இப்போ 30 ஆப்பிளை பி வந்து 10 நாளாக சாப்பிட்டு முடிக்கிறார். அப்போ ஒரு நேரத்தை சாப்பிட்ருப்பாரு. அப்போ 30 by 10 போட்டால் அவன் நாளைக்கு 3 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாரு. எத்தனை? 3 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாரு. அதே 30 ஆப்பிளை க்யூ வந்து 15 நாளாக சாப்பிட்டு முடிக்கிறார். அப்போ ஒரு நேரத்தை சாப்பிட்ருப்பாரு. அப்போ 30 by 15 போட்டால் ஒரு நாளைக்கு 2 ஆப்பிள் சாப்பிட்றாரு. எத்தனை? 2 ஆப்பிள் சாப்பிட்றாரு. பி வந்து ஒரு நாளைக்கு 3 ஆப்பிள் சாப்பிட்றாரு. க்யூ வந்து ஒரு நாளைக்கு 2 ஆப்பிள் சாப்பிட்றாரு. அப்போ ரெண்டும் சேர்ந்து ஒரு நாள் எத்தனை ஆப்பிள் சாப்பிடுவாங்க? இப்போ பி ப்ளஸ் க்யூ ஈக்குவல் டு 3 + 2 எவ்வளவு? 5 ஆப்பிள் சாப்பிட்றாங்க. எத்தனை? 5 ஆப்பிள் சாப்பிட்றாங்க. நம்மளுக்கு அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பி மற்றும் க்யூ இருவரும் சேர்ந்து 5 நாட்கள் வேலை செய்தபின் சென்றுவிடியும் சொல்லியிருக்காங்க. அப்போ பியும் க்யூவும் ஒரு நாள் எத்தனை ஆப்பிள் சாப்பிட்றாங்க? 5 ஆப்பிள் சாப்பிட்றாங்க. எத்தனை? 5 ஆப்பிள் சாப்பிட்றாங்க. மொத்தம் எத்தனை விளாத்துருக்காங்க? 5 நாள் விளாத்துருக்காங்க. அப்போ ரெண்டும் சேர்ந்து மொத்தம் எத்தனை ஆப்பிள் சாப்பிட்ருக்காங்க பார்க்கணும். அப்போ 5 25 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாங்க. எத்தனை? 25 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாங்க. மொத்தம் சாப்பிட்ற ஆப்பிள் எத்தனை இருக்குது? 30 ஆப்பிள் இருக்குது. அப்போ மீதம் எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ மீதம் மொத்தம் சாப்பிட்ற 30 ஆப்பிள் இருக்குது. பியும் சேர்ந்து மொத்தம் 5 நாளாத்து 25 ஆப்பிள் சாப்பிட்டாங்க. அப்போ மிச்சம் எத்தனை ஆப்பிள் இருக்குது? 5 ஆப்பிள் இருக்குது. எத்தனை? 5 ஆப்பிள் இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கடா? மீதமுள்ள வேலையை 2 நாட்களில் முடிச்சுருக்காங்க. அப்போ மீது எத்தனை வேலை இருக்குது? 5 ஆப்பிள் இருக்குது. அந்த 5 ஆப்பிளை 6 வந்து ஒவ்வொரு நாளும் 6 ஆப்பிள் சாப்பிட்டு 2 நாளில் முடிக்கிறார். எத்தனை? 2 நாளில் முடிக்கிறாரு. அப்போ 6 வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஆப்பிள் சாப்பிட்றோன்னு பார்க்கணும். அப்போ இந்த 6 5 போயிடும், 2 கீழே வந்துடும். அப்போ இதை எப்படி சொல்லலாம்? 6 = 5/2. அப்போ 6 வந்து ஒரு நாளைக்கு 5/2 ஆப்பிள் சாப்பிடுவார். எத்தனை? 5/2 ஆப்பிள் சாப்பிடுவார். அடுத்து நம்மளுக்கு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவ்வேலையை முடிக்க ரூபாய் 1500 ஊதியமாக அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பண்டா OPQR 3 சேர்ந்து எத்தனை பங்கு வேலை செஞ்சுக்காம பார்க்கணும். அப்போ அதை பார்க்குறக்கு PQR பி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஆப்பிள் சாப்பிடுவார்? 3 ஆப்பிள். 3 பங்கு வேலை செய்வார். பி வந்து ஒரு நாளைக்கு 3 பொங்கலே செய்வார். க்யூ வந்து ஒரு நாளைக்கு 2 பொங்கலே செய்வார். எத்தனை பங்கு? 2 பொங்கலே செய்வார். அதே 6 வந்து ஒரு நாளைக்கு 5/2 பங்குகளே செய்வார். 5/2 பங்கு சரியாக செய்வார். இப்போ நம்ம பி வந்து மொத்தம் எத்தனை வளர்த்துருக்காரு? 5 நாள் வளர்த்துருக்காரு. அப்போ மொத்தம் எத்தனை ஆப்பிள் சாப்பிட்ருக்காங்க பார்க்கணும். அப்போ இவர் பி வந்து ஒரு 5 நாள் வளர்த்துருக்காரு, க்யூவும் 5 நாள் வளர்த்துருக்காரு. 6 மொத்தம் எத்தனை வளர்த்துருக்காரு? 2 நாள் மட்டும் வளர்த்துருக்காரு. எத்தனை? 2 நாள் மட்டும் வளர்த்துருக்காரு. அப்போ 3 எத்தனை? 15 ஆப்பிள் சாப்பிட்ருக்காங்க. பி வந்து ஒரு மொத்தம் 15 ஆப்பிள் சாப்பிட்ருக்காங்க. க்யூ வந்து மொத்தம் 10 ஆப்பிள் சாப்பிட்றாங்க. ஏன்னா 2 ஆப்பிள் சாப்பிட்ருக்காரு. 6 வந்து இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா மீதம் 5. அப்போ 6 வந்து மொத்தம் 5 ஆப்பிள் சாப்பிட்ருக்காரு. இதை சுருக்கலாம். சுருக்கணும்னா வரும், 5 தான் காமனாக இருக்குது. அப்போ 3 × 15 2 × 10 5 அப்போ PQR 3 சேர்ந்து PQR 3 சேர்ந்து மொத்தம் எத்தனை பொங்கலே செஞ்சுக்காங்க? அப்போ 3 + 2 + 1 மொத்தம் 6 பொங்கலே செஞ்சுக்காங்க. எத்தனை? 6 பொங்கலே செஞ்சுருக்காங்க. இப்போ நம்மளுக்கு மொத்தம் 6 பொங்கலே செஞ்சுருக்காங்க. அடுத்த கணக்கு என்ன கேட்டிருக்காங்கடா, க்யூ மற்றும் ஆர் பெறக்கூடிய ஒரு நாளின் மொத்த தொகை எவ்வளோ கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு நாளின் மொத்த தொகை கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு க்யூ எடுத்துக்குவோம். க்யூ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பொங்கலே செய்வார்? 2 பொங்கலே செய்வார். எத்தனை? 2 பொங்கலே செய்வார். யார்? க்யூ.
அப்போ மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க? 1500 ரூபாய் வாங்குறாங்க. எதை? 1500 ரூபாய் வாங்குறாங்க. 1500. இப்போ 1 2 3 2 6 1 3 3 5 3 15, அப்போ 2 0 சேர்த்துக்கோங்க. இப்போ மொத்தம் கியூ வந்து சம்பளம் வந்து 500 ரூபா வாங்குறாரு. ஆனால் அவங்க கேட்டது 1 நாள் சம்பளம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ கியூ வந்து மொத்தம் எத்தனை வளர்த்துருக்காரு? 5 நாள் வளர்த்துருக்காரு. அப்போ கியூ வந்து வாங்குறது 500 ரூபா சம்பளம். ஆனால் 1 நாள் சம்பளம் எவ்வளோ பார்க்கணும்? அப்போ 5 ஆள் அடிக்கணும். 1 5 1 5, அப்போ 2 0. அப்போ 1 நாள் சம்பளம், கியூவோட சம்பளம் 100 ரூபாய் வாங்குறாரு. அடுத்து என்ன பார்க்கணும்? 6 எவ்வளோ சம்பளம் வாங்க பார்க்கணும். அப்போ அடுத்து 6 6, மொத்தம் 6 பங்குலையில் எத்தனை பங்குல செய்கிறாரு? 1 பங்குலேயே செய்கிறாரு. எத்தனை பங்கு? 1 பங்குலேயே செய்கிறாரு. இப்போ 1 8, மொத்தம் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க? 1500 ரூபாய். அப்போ 1 6 6 6 12, மீதம் 3, அப்போ 5 6 30 0. இப்போ மொத்தம் 250 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. ஆனால் நம்மளுக்கு கேட்டது வந்து 6 வந்து 1 நாள் சம்பளம் கேட்டிருக்காங்க. அப்போ 6 வந்து எத்தனை வளர்த்துருக்காரு? 2 நாள் வளர்த்துருக்காரு. அப்போ 6 = 250/2, 2 ஆள் அவுத்திங்கடா 1 நாள் சம்பளம் கிடச்சிரும். அப்போ என்ன வரும்? 125 ரூபாய். இவர் அப்போ நம்மளுக்கு கணக்கு என்ன கேட்டுறாங்கன்னா, 6 மற்றும் Q மொத்தம் பெறக்கூடிய 1 நாளே சம்பளம் கேட்டிருக்காங்க. அப்போ Q + R = Q வந்து எவ்வளோ வாங்குறாரு? 1 நாள் சம்பளம் 100 ரூபாய் வாங்குறாரு. 6 100 நாள் எவ்வளோ வாங்குறாரு? 125 ரூபாய் வாங்குறாரு. இப்போ மொத்தம் எவ்வளவு? 225 ரூபாய். அப்போ கியூ மற்றும் ஆறு பெறக்கூடிய 1 நாளுடைய சம்பளம் எவ்வளோண்டா? 225 ரூபாய் வாங்குவாங்க.